ஹலோ டிராவலர்ஸ், நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சென்னை வந்துட்டு சென்னையிலேருந்து டெல்லிக்கு மதியானம் 1:00 ரீச் ஆகிட்டோம். இங்கே ஏர்போர்ட் பிக்கப்பில் இருந்து நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கு புராணி டிராவல் ஏஜென்சியில் புக் பண்ணியிருந்தோம். எங்கள் டிராவல் பிளானில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், சைட் சீயிங், ஹோட்டல்ஸ், ஃபுட் எல்லாமே புராணி டிராவல்ஸ் பார்த்துக்கிட்டாங்க. நாம் இந்த வீடியோவில் டெல்லியிலிருந்து ஆக்ரா போகிற வழியில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சிவசாமி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெய்யப்போலாம். ஹலோ டிராவலர்ஸ், எங்களோட டெல்லி ட்ரிப்பை இந்த தடவை நாங்கள் புராணி டிராவல்ஸில் புக் பண்ணியிருந்தோம். டெல்லி ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணதுலேருந்து டெல்லி ஏர்போர்ட் ட்ராப் வரைக்கும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் இவங்களே பண்ணி கொடுத்துருந்தாங்க. இவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், சைட் சீயிங் வெஹிக்கிள்ஸ், ஹோட்டல்ஸ், ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எங்கள் பிளானுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஐட்டனியை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதில் சூப்பரான விஷயம் என்னென்னா, இவங்க சென்னை பேஸ் பண்ண ட்ராவல் ஏஜென்சிங்கிறதுனால எங்களுக்கு தமிழில் கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. எங்களுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன வேணுமோ அது எல்லாமே தமிழ்லேயே கம்யூனிகேட் பண்ணி நாங்கள் வாங்கிட்டோம். உங்களுக்கு ஏதாவது நார்த் இந்தியா டூர் போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா, அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு ஹிந்தி சுத்தமாகவே தெரியாதுன்னா, என்னோட சஜஷன் புராணி டிராவல்ஸ். புராணி டிராவல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் ஏர்போர்ட்டில் கேப் ஏறினதுலேருந்தே எங்களுக்கு கம்யூனிகேஷன் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. டிரைவருக்கு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியல, எங்களுக்கும் சுத்தமாக ஹிந்தி தெரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் வி கோ கோ டு டீ ஷாப். ஓகே, சாய் ஷாப். சாய் 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 சாய். ஓகே தட ட்ரை ட்ரீன் மே எஸ் வந்த வைட்டிங் த ஃபீல்ட் கம் யதர் வெயிட்டிங் டேட்டிங்லாம் போக வேணாம். இப்போ டீ ஷாப்புக்கு போகலாம், டீ குடிப்போம், அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. இப்போ தமிழில் பேசுகிறேன். ஒரு வழியாக டிரைவருக்கு புரிய வச்சு டீ கடையில் நிறுத்திட்டோம். டீ மோசமாக தான் இருக்கும்னு நினச்சேன், பட் டீ செமையாக இருந்துச்சு. இந்த கடையில் இந்த மாதிரியான ஒரு டீயை எதிர்பார்க்கவே இல்லை. டீ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க டிராவல் ஜர்னி டெல்லியில இருந்து ஆக்ராக்கு ஸ்டார்ட் ஆச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் நார்த் இந்தியா வந்திருக்கிறதால ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வழியில இருக்கிற எல்லாத்தையும் புதுசா பாக்குற மாதிரி, இங்க பாடுற மெட்ரோ, அங்க பாடுற பிரிட்ஜ், இங்க பாடுற காரு, அங்க பாரு ஹைவேன்னு எல்லாத்தையும் எக்ஸைட்மெண்டா பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 15 மினிட்ஸ் டிராவலுக்கு அப்புறம் கார் சிட்டியை விட்டு வெளியில போக ஆரம்பிச்சது. அதுக்கு கொஞ்ச நேரத்திலேயே யமுனை ஆறு எங்கள் கண்ணில் பட்டுச்சு. அதையும் இதுக்கு முன்னாடி ஆறே பார்க்காத மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தோம். அதை தாண்டனும் கார் ஒரு பெரிய ஹைவேல என்றாச்சு. பார்க்கவே ரொம்ப பெரிய ரோடாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. இந்த ஹைவேவோட பேரு யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே. ரோடு சூப்பராக இருந்ததால அதை பற்றின இன்ஃபர்மேஷன் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தேன். யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே டெல்லியிலிருந்து தாஜ்மஹாலுக்கு போகிற டிராவல் டைமை கம்மி பண்ணுறதுக்காகவே 2012 இந்த ரோடு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்தியாவில் இருக்கிற 3rd longest எக்ஸ்பிரஸ்வேன்னு சொல்கிறாங்க. இந்த ஹைவேவோட மொத்த நீளம் கிட்டத்தட்ட 165 கிலோமீட்டர். இந்த ஹைவேவோட நேம் ஃபஸ்ட்டு தாஜ் எக்ஸ்பிரஸ்வேன்னு தான் இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் இதை யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நல்ல ஹைவேல போனாலும் டெல்லியிலிருந்து ஆக்ராக்கு போக 5 மணி நேரத்துக்கு மேலேயாகும். கூகுள் மேப்பில் பார்க்கும்போது கம்மியாக காட்டுற மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம ஓன் காரில் போகிற மாதிரி கேபில் ரொம்ப ஹை ஸ்பீடில் போக முடியாது. அதனால் கண்டிப்பாக 5 hoursக்கு மேலே ஆயிரும். அவ்வளோ நேரம் நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுல்ல, அதனால் டிரைவர்கிட்ட ஒரு நல்ல நான்வெஜ் ஹோட்டலாக பார்த்து நிறுத்த சொன்னோம். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை கவனித்தோம், இந்த ரோடு ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் நடுவில் ஒரு கடை கூட கிடையாது. ஒரு பேக்கரி இல்லை, ஹோட்டல் இல்லை, பஞ்சர் கடை இல்லை, ஒரு பொட்டி கடை கூட இல்லை. இதெல்லாம் என்னடா ரோடுன்னு எங்களுக்கு லைட்டாக அப்போ தோண ஆரம்பிச்சுது. ஏன்னா பயங்கரமான பசி. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் போகிற வழியில் ஒரே ஒரு இடத்துல ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. நல்ல பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட லைனாக நிறைய கடை இருந்துச்சு, அண்ட் காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. நாங்கள் போன ஃபஸ்ட்டு கடையில் தோசை 145 ரூபா போட்டிருந்துச்சு. தோசை எவனாவது 150 ரூபா கொடுத்து சாப்பிடுவானான்னு அந்த கடையை விட்டு வெளியில் வந்துட்டு மற்ற கடைக்கு போய் மோமோ, சமோசா, பாவபச்சின்னு கண்டதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். 850 ரூபா பில் வந்துச்சு, பசியும் போகலை. அங்கே சாப்பிட்ட எந்த ஃபுட்டும் எங்களுக்கு பிடிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணோம், மூடிட்டு 145 ரூபா கொடுத்து தோசையே சாப்பிட்டுக்கலாம். காரில் ஏறினதுக்கப்புறம் டிரைவர் கிட்ட கேட்டோம்,
பையா இது நான்வெஜ் ஹோட்டல் இல்லையேன்னு. அப்ப டிரைவர் திருப்பி கேட்டாரு, நான்வெஜ்னா சிக்கன் மட்டனா? அப்ப எங்களுக்கு ரெண்டு விஷயம் புரிஞ்சது. ஒன்னு, நாங்க உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல இருக்கோம்னு. இங்க நான்வெஜ் ரொம்ப ரேரா தான் கிடைக்குது, பீஃப் சாப்பிட்றது இங்க அஃபன்ஸ். இன்னொரு விஷயம், பையாக்கு நான்வெஜ்னா என்னன்னே தெரியல, ஏன்னா அவரும் உத்தரப்பிரதேஷ்காரரு. அங்க லஞ்ச் முடிஞ்சதும் எங்க ஜெர்னியை கண்டினியூ பண்ணோம். டைம் இப்போ 4 மணி. நாங்க ஆக்ரா போற வழியில இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி பிளான் வச்சிருந்தோம். அது எந்த இடம்னா மதுரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பிருந்தாவன் அப்படிங்கிற இடம். இந்த இடம் ஆக்ரா போற வழியில தான் இருக்கு. நீங்க கார்ல போற மாதிரி இருந்தா மறக்காம இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பாருங்க. பிருந்தாவன்ல என்ன ஸ்பெஷல்னா, இந்து கடவுள் கிருஷ்ணன் பிறந்து வளர்ந்ததா நம்பப்படக்கூடிய ஒரு இடம். பிருந்தாவன் இந்தியாவோட புனித ஸ்தலத்துல ஒண்ணுன்னு சொல்றாங்க. இங்க கிருஷ்ணனுக்கும் ராதாவுக்கும் ஏகப்பட்ட கோயில் இருக்கு. பிருந்தாவன் பத்தி டீட்டெயிலா தனியாவே இன்னொரு வீடியோ போடுறேன். நைட்டு ரொம்ப லேட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க ஆக்ரா ரீச் ஆகணும். பிருந்தாவன்ல ஒரு சில இடம் இறங்கி உள்ள போனா கண்டிப்பா 2 ஹவர்ஸ் இல்லாம வெளியில வர முடியாது. ஓவர் கிரௌடாவும் இருந்துச்சு, அதனால கார்ல இருந்தே பார்த்துட்டு அப்படியே கிளம்பணும். பிருந்தாவன் சிட்டியை விட்டு வெளில போனதும் ஹைவேல ஒரு டீ சாப்பிட வண்டி நிறுத்தணும். நான் வீடியோ எடுக்கிறேன்னு கூட தெரியாம போட்டோ எடுக்கிறேன்னு நினைச்சு ரெண்டு பேரும் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசில் டீ 1 யூஸ் மண் டம்ளர்ல கொடுத்தாங்க. இங்கேயும் டீ வேற லெவல்ல இருந்துச்சு. டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா ஆக்ராவில் 9:30 ஹோட்டல்ல செக் இன் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸ் நாங்கள் டிராவல்லே இருக்கோம், அதனால செம டயர்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வீடியோ எடுக்க முடியாம எதா இருந்தாலும் மார்னிங் பாத்துக்கலாம்னு விட்டுட்டோம். நெக்ஸ்ட் டே ஆக்ரா ஃபுல்லா சுத்தி பார்க்க போறோம். ஆக்ரால என்னென்ன பண்ணோம்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.